ஆறுமுகம். எஸ் சார். அமுதவல்லி. எஸ் சார். அகமத். எஸ் சார். ஆயிஷா பேகம். எஸ் சார். டேவிட். எஸ் சார். இந்திராணி. எஸ் சார். லட்சுமிகாந்தன். எஸ் சார். முனியம்மாள். எஸ் சார். ராதா. எஸ் சார். இங்க வா அப்படியே. எதுக்கு சார் இப்ப என்ன அடிச்சீங்க? எப்படி ஏதாவது தப்பு பண்ணி என்கிட்ட அடி வாங்க போற? அதத்தான் இப்ப முன்னாடியே அடிச்சிட்ட. ஒரே வலி உனக்கு அதே பிரம்ம. அன்பு காதல் பாசம் நேசம் பக்தி பரிவு. பிள்ளைகளே, அன்பு காதல் பாசம் நேசம் பக்தி பரி இப்படி ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தைக்கு நாம் தமிழில் பல வார்த்தைகளை தாராளமாக உபயோகிக்கிறோம். ஆனால் கஞ்சத்தனமான ஆங்கிலேயர்கள் இவை அனைத்திற்கும் ஒரே வார்த்தையை தான் உபயோகிக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தை தான் இளவு. லவ் ஆஃப் இளவன் சொல்றாரு, இவரெல்லாம் ஒரு வாத்தியாரா? உனக்கு விஷயம் தெரியாதா? இவரு நம்ம ஸ்கூல்லயே படிச்சு வாத்தியாரானாரு, அதனாலதான் அப்படி சொல்றாரு. உங்களில் யாராவது அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் கூற முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. முடியும் ஐயா, முடியும் என்று கூறிய மாணவன் யாரோ? ராதா தான் சார் சொன்னான். ராதா, உன் கருத்தை குறிச்சப்படாமல் கூறலாம். வேண்டாம் சார். உன் ஐயத்திற்கு என்ன காரணமோ? நான் சொல்லுவேன் சார், ஆனா நீங்க என்ன அடிப்பீங்க? அடுத்தே பேர் வாங்கும் ஆசிரியர்களும் உண்டு, அடிக்காமலே பேர் வாங்கும் ஆசிரியர்களும் உண்டு. இது நான் எந்த ரகத்தை சேர்ந்தவன் என்று உமக்கே தெரியும். கூறும், கூறி பாரு. அதாவது சார்? வேண்டாம் சார், நான் இவங்கட சொல்ல, நீங்க கேட்டுங்க. அவன் இவன் இந்த ஆள் மாறாட்ட வேண்டாம். அவை இணக்கத்துடன் நீரே கூறும், அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? சார், உங்க பொண்ணு மேல நீங்க வைக்கிறதுக்கு பேரு அன்பு, அதே நான் வச்சுன்னு வச்சீங்க காதல். Thank you.
चंद्र मंडल सूर्य मंडल राकेट ஏண்டா சிரிக்கிற சார் நீங்க என்ன நிஜமா தான கொட்ட சொன்னீங்க இவன் கொட்டற மாதிரி நடிக்கிறான் ஏய் ராதா அவனுக்கு எப்படி குட்றதுன்னு தெரியல எங்க குட்டி காட்டு கேட்டு பக்கம் போகாம செவரேறி குச்சி வர வாங்க வண்டிக்காரங்கிட்ட கடை 2 ரூபாய்க்கு மேல ஏறிச்சு போனா உதப்பான் நீ எல்லாரையும் அடி வாங்கியே சாகுற வீட்டுக்கு போனாதான் நிம்மதி முட்டி தட்டிடுவேன் நீயே திறந்துடு உன்னையெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு அந்த காலத்துல எங்க அப்பா அதாவது உங்க தாத்தா சங்கீத சிரோன்மணி வைரன் பாலரத்னா காலையில காபி கூட குடிக்க மாட்டாரு காபி ராகத்தை தான் வாசிப்பாரு எங்க அப்பா என்ன தான் வாரிசுன்னு சொல்லிக்கவே வெக்கப்பட்டாரு ஏன் ஏன் நிகழேண்டா பரம்பரையில வயலின் வித்வான் ஆனாராம் வாரிசின்னு ஒத்துக்குவாங்க அரங்கேற்ற நடந்த பிறகுதான் அவரு கல்யாணத்தை பத்தி யோசிப்பாங்க ஆனா என்னை பத்தி மட்டும் எங்க அப்பா யோசிக்கவே இல்ல ஏன்னு நீ கேட்க கூடாது நானே சொல்லுவேன் நான் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு வீட்டை விட்டே வெளியேறிட்டேன் இது எங்க அம்மாவுக்கு தெரியுமா முண்டம் அந்த பொண்ணுதான்டா உங்க அம்மா அதனால எங்க அப்பாவுக்கு அடுத்த வாரிசா நான் இல்லாட்டாலும் அடுத்தடுத்த வாரிசா உன்னையாவது உருவாக்குறேன்னு எங்க அப்பா சாகும்போது சத்தியம் பண்ணி கொடுத்தேன் என்னைக்கு உன்னோட அரங்கேற்றம் நடக்கிறதோ அன்னைக்கு தாண்டா எங்க அப்பா அதாவது உன் தாத்தா சங்கீத சிரோன்மணி வயலின் பாலரத்னம் அவர் ஆத்மா சாந்தி அடையும் Thank you.
அடிக்கடி நான் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போடுவேன் அது நீ கண்டுக்கூடாது. அடிக்கடி உனக்கு டிசி வாங்கி கொடுத்துடுறேன். டிசின்னு தான் சார் ஞாபகம் வருது. நம்ம டிசி கோவிந்தராஜ்ல அவன் தங்கச்சிக்கு நாளைக்கு கல்யாணம். எந்த கோவிந்தராஜ்? அதான் சார் சைக்கிள் உங்க மண்டைய உடைக்கல அவன்தான். வருஷா வருஷம் சைக்கிள் நடக்குது, வருஷா வருஷம் என் மண்டைய உடைக்கிறானுங்க. அதுல எந்த வருஷத்தை சொல்ற? நான் சார் போன வருஷம் ஹெட்மாஸ்டருக்கு வச்ச குறி மிஸ் ஆகி உங்க மண்டைய உடைச்சான கோவிந்தராஜ். அந்த கோவிந்தனா? அவன் தங்கச்சிக்கு கல்யாணமா? அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நான் கல்யாணத்துக்கு போறேன்னா எங்க அப்பா என்ன அனுமாட்டார் சார். நீ ஏண்டா கல்யாணங்கிற? சுற்றுலா போறன்னு சொல்லு. இத நீங்களே எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. ஏண்டா நான் வாத்தியாரு, என்னையே பொய் சொல்ல சொல்றியா? ஒரு மாணவனோட பொய்ய விட ஒரு வாத்தியார் சொல்ற பொய்க்கு பவர் அதிகம். ஒரு வாத்தியாருடைய மதிப்பை பாத்தியா? காசை கொடுத்துட்டு வாடா. நான் தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், அப்புறம் எது கொடுக்கணும்? அதனால தான் கொடுக்கணும். வழியில ஏதாவது பிடிக்கிறது குளம் கூட இருக்கா? நீங்க எங்க போகணும்? பக்கத்துல சின்னபுதூர்ல ஒரு கல்யாணத்துக்குங்க. சின்னபுதூரா? அது இந்த பக்கம் இல்ல இருக்கு. இந்த பக்கமா? எவ்வளவு தூரம் இருக்குங்க? 4 மலை தாண்டி போகணும். ஒரு மலை எவ்வளவு தூரம் இருக்கும்? 3 கல் இருக்கும். 3 கல் ஒரு மலையா? ஒரு கல் என்ன சைஸ் இருக்குங்க? சைஸா? பரலங்கனா எவ்வளவு மணி தெரியுமா? தெரியாது. வீசம் கணக்கு பலம் சேரு தெரியுங்க. கூச்சா உள்ள போயிரும். அதானே கேட்டேன். முகத்துல பட்டின திரகம் ஓடும்போதே எனக்கு தெரியும். இப்படி பைத்தியக்காரத்தனமா தான் பேசுவீங்கன்னு. உரைக்காதீங்க, உங்க பேர்ல தப்பு இல்ல. நீங்க பிறந்த மண் வாசனை எப்படி? எங்க ஊர்ல மண் வாசனை இல்லங்க, தார் வாசனை.
ஓடுற பட்டணம் தாங்க பார்த்தார் ரொம்ப லட்சணம் தாங்க கூபம் பாயிர பூமி அதுங்க குற்றம் சொன்னா பாவம் வருங்க எப்போதும் பேச்சு காட்டுதா என்னாடு நாட்டு பாட்டுதா ஏராடம் பாடுதா எங்கேயும் ஓடுதான் பல்லவ ஓடுற பட்டணம் தாங்க பார்த்தார் ரொம்ப லட்சணம் தாங்க பட்டணம் தாங்க லட்சணம் தாங்க மெச்சணம் நீங்க கோவிந்தராஜ் வீட்டு கல்யாணம் தானே? ஆமா, வாங்க வாங்க. சென்னையில இருந்து வர்றீங்களா? மெட்ராஸ்ல இருந்து வரங்க. அது எங்க இருக்கு? சென்னைப்பட்டினத்துல இருந்து வர்றீங்க? நைனா கோவிந்தா 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 ஏமிரா நான் கிருஷ்ணாரா. ஒன்பதாவது வரைக்கும் கூட படிச்சீங்க, அப்புறம் ஏன் படிக்கல? நாங்க படிச்சுட்டு தாங்க இருக்கேன், உங்க பையன் தான் நின்னுட்டான். ஏமிரேனா ஏமிலேரா சூடுறா. ஏய் வாங்கடா, உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கியே, ரோப்ல கிஸ்க்கு போய் நாசாயிரா. வாங்கடா. என்னாச்சு? தங்கச்சி கட்டில தாலி ஏறினோன்னு நேர ராம்விலாஸ் பஸ் பிடிச்சி மெட்ராஸ்க்கு, மெட்ராஸ்ல இருந்து பாம்பேக்கு ரயில்ல, பாம்பேல இருந்து ஸ்ட்ரைட்டா துபாய்க்கு ஃப்ளைட். பின்ன என்ன ரயில்ல போக முடியும்? ஜோக் இல்லையே. ஐயய்யா வேணும்னா கல்யாணம் வச்சு இருக்குமா? ஐயோ வேண்டாப்பா வேண்டாம், நடந்தது நடந்து போச்சு, நீ போய் வேலையை பாரு. ஏமே கல்யாணத்தை நிறுத்துறதா? ஏற்கனவே ரெண்டு மூணு முறை தவறி போய் இப்பதான் கூடி வந்திருக்கு. அபசரம் பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை நிறுத்திருக்குன்னு பேசிக்கிட்டு ஏக்கா, இவன் சம்சாரத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நோர் முயிரா மன வெங்கடேசன் தெளிச்சுக்காதா? ஆமா திருத்தில இருந்தான் உங்க சொந்தக்கார பையன், அவனுக்கு என்னப்பா? தந்தி வந்திருக்கடா. தந்தி? ஐயோ அப்படியா, சரி சரி, யாருக்கும் தெரிய வேண்டாம், முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். ஐயோ வெங்கடேசா போயிட்டியா? நடந்து நடந்து போச்சு, அதுக்காக என்ன நல்ல காட்சி நல்ல வைக்கிறீங்க? அப்போ பாடி எடுக்க நம்ம போகணுமா இல்ல அவங்களே அனுப்பி வைப்பாங்களா? தெல்லதே தெல்லதே, சம்பாதிக்க ஆசைப்பட்டு போய் பாச தெரியாத ஊர்ல அனாதையா செத்து போயிட்டானு. தந்தி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குங்க? தெரியலையே. தந்தியிலே போட்டிருப்பானே, என்னங்க பிரிக்கவே இல்ல? ஐயோ அந்த கொடுமையை நாங்க பிரிச்சு வேற படிக்கணுமா? தந்தி வந்தா எதுக்கு வரும்னு தெரியாத அளவுக்கு நான் என்ன புண்ணாக்கா? புண்ணாக்கேதான். பின்ன வாழ்த்து தந்திய போய் சாவு தந்தி ஆக்கிட்டீங்களே, வெங்கடேசன்றவரு மணமக்களை வாழ்த்தி தந்தி கொடுத்துருக்காரு. நல்ல குடும்பம்டா அது, பாக உந்திராச்சால வாழ்த்தா கட்டையில போறவன் அத தந்தியிலேயே அனுப்பணும். நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன்.
யாரா? அதான் இப்ப ஒப்பாரி வச்சுது. சத்தம் போட்டு பேசாதடா. அவங்க தான் எங்க அத்தை. காதுல விழுந்துற போது. அதானே கேட்டேன். ஐயா தான் அவங்க மாப்பிளையா? இருக்கான். இல்லடா. அவங்க மகன் தான் எங்களுக்கு மாப்பிள. என்னடா சொல்ற? ஏய். ஆமாண்டா. என் தங்கச்சி கட்டிக்கு போறது அவங்க பையன் தான். ஐயோ ஓடிங்களே. அடுத்த கஞ்சியா? கல்யாணம் இத விட வசதியான இடத்துல பொண்ண கட்டிக்கலான்னு கடுதாசி எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். அதுதான் அவர் தூக்க மாட்டிக்க போனாரா? அந்த பொண்ணோட அம்மா கூட கடுத்த படுக்கையா இருக்கிறதா சொன்னாங்க. இந்த பாரு எனக்கு ஒரு யோசனை. இதே முகூர்த்தத்துல நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மூணு தரம் முகூர்த்தம் நின்னவளுக்கு நம்ம பையனை கட்டி வைக்கலாம் சொல்றீங்களே. ஏய் அவர் அவ்வளவு சொல்றாரு. அந்த அம்மா என்னடா யாரும் பிடிக்குது? ஏய் எல்லாரும் பேசலாம். அந்த அம்மா சொல்றது நியாயம்தான். திடீர்னு கட்டிக்கணும் எப்படா கட்டிக்கோங்க? என்னடா சொல்ற? அவங்க அப்பா தூக்கு போட்டு போயிட்டாரு. அவங்க அம்மா அவர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. கட்டிக்கோ கட்டிக்கணும் ஏழம் போடாதக்குரிய எல்லாரும் கெஞ்சுறாங்க. ஏய் அந்த பொண்ணை கட்டினா ரெண்டு உயிரை காப்பாத்தலாம் தெரியுமில்ல? யாரோ இவ்வளவு பேசுறீங்க? நீ கட்டிக்கியா? அவங்க கட்டி கொடுக்கணும்னு சொல்லட்டுமே. நான் கட்டிக்கிறா இல்லையா போயிருக்கே முந்திய சொல்லிருந்தா நாலு சாப்பு சாப்பிட்டு இருக்க மாட்டேன். அப்படி நீ சாத்தப்படாதுங்கிறதுக்கு தான் சத்தம் இல்லாம சொல்லி அனுப்பிச்சேன். இந்த பாரு பசங்களை எல்லாம் விட்டு பிடிக்கணும்ப்பா. விட்டா பிடிக்கவே முடியாது. அட போடா கழுத. உங்க அப்பங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போடான்னு நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன். ஏன் நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? சரி இந்த சாமி வந்தானா கொடு. அவன் எங்க போயிருக்கேன்னு கேட்டான்னா தலையெடுக்க போயிருக்கேன்னு சொல்லு. தலையெடுக்க போறானா? என்னமோ கிளை எடுக்க போற மாதிரி சொல்லிட்டு போறான். Thank you.
எங்க இதுதானே ஏடு வீடு இன்ன என்ன ஓடு ஊடா இல்ல இந்த மனோரத்னம்ங்கறவரு ஆமா மாடி மேல தான் இருக்காரு ஓ அப்ப நீங்க தான் கீழ குடி இருக்கிற தங்கப்பா வாத்தியாரா அது எப்படி உங்களுக்கு தெரியும் இதுதான் கல்யாண பொண்ணு பேரு சிந்தாமணிங்க இருக்கட்டுமே அதனால என்ன நான் தான் பொண்ணோட அப்பா நான் இல்லன்னு சொல்லலியே இதெல்லாம் ஏன் ஏங்கட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் சார் கல்யாண மாப்பிள்ள நாங்க காவி நானோ வாத்தியார் அவன் ஏதாவது தப்பு பண்ணான்னா டேபிள் மேல தான் நிறுத்துவேன் அவன் அப்பன் கான்ஸ்டேபிள் உங்களை எங்க நிறுத்த போறானோ தெய்வமே இப்ப கூப்பிட்டா எந்த தெய்வமும் வராதரோ சார் நான் உங்களை தான் சார் தெய்வம்னு கூப்பிட்டேன் ஐயா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையே இவன் அப்பன் இருக்கறானே நான் என்ன சொன்னாலும் கேட்பான் நான் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் வாத்தியார் இல்ல இந்த வீட்டுக்கே நான் தான் வாத்தியார் அத வந்துட்டாரு அவரே கேட்டு தெரிஞ்சுங்க ஏயா யார் இவங்களா உன் சொந்தக்காரங்களா நம்ம சொந்தக்காரங்க தான் எந்த ஊரு பையன் எந்த ஊருக்கு கல்யாணத்துக்கு போனானோ அந்த ஊர் சொல்லவே இல்லையே உனக்கு அந்த ஊர்ல சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு இப்பவும் சொல்றேன் அந்த ஊர்ல எனக்கு சொந்தக்காரங்களே இல்ல என்னையா குழப்பற நான் குழப்பல உன் பையன் தான் குழப்பிட்டான் புரியமடியா சொல்லு ஒண்ணுதான் உன் மருமவ மாப்பிள்ள தம்பி அப்பவே வெளிய போயிட்டாங்க சம்பந்தி நீங்க தான் பொண்ணுக்கு தகப்பனா தகப்பனாவே அறிவு கட்டவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறான் நானும் கவர்மெண்ட் சர்வன்ட் தாயா நீங்க பேசுறத பார்த்த உடனே என்ன நினைச்சேன்னா அப்படியே பயந்து ஒண்ணு கூத்துவார் நினைச்சேன் போறான்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாரு நல்லா இருக்கு சார் அது இருக்கட்டும் ராத்திரி எல்லாம் இங்கதான் படுத்திருந்தியா அஞ்சு மணி வரைக்கும் பஸ்ல படுத்தேன் போலீஸ்காரங்க எல்லாம் வந்தாங்க அப்புறம் இங்க வந்துட்டேன் அட உங்க அப்பா வேற சொல்ல வேண்டியதுதானே எதுக்கு சார் வம்பு என்ன சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா அப்ப முன்னால அந்த பொண்ணுகிட்ட அப்படி இப்படி நடந்துக்கப்படாது அப்புறம் கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது நான் எதுக்கு சார் அப்படி இப்படி நடந்துக்க போறேன் அட மனையா நான் எதுக்கு சொல்றேன்னா உன் அப்ப முன்னதான் அப்படி நடந்துக்கப்படாது அவன் என்ன எந்நேரமும் வீட்லயா இருக்கிறான் அப்பப்ப சந்தடி சாக்கிற தொட்டுக்கையே ஏன் சார் அப்பா அப்படி சொன்ன பிறகு நான் தொடர்ந்து பாவம் இல்லையா நீ பாவ புண்ணியம் பார்த்த அந்த பொண்ணுக்கு நீ புருஷனாவே இருக்க முடியாது வெறும் வயலின் வித்துவான தான் இருக்கணும் என்ன என்னதான் சார் சொல்றீங்க இல்லறம் என்பதை நல்லறம் ஆகும் இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் இருந்தாலும் உன் அப்பங்கிட்ட நீ ஜாக்கிரதையா நடந்துக்கணும் இதுவே நாம் சொல்லும் சொல்லாகும் மஞ்சள் குங்குமம் 10 பைசா சரி அரசேரி கறி கறி குழம்புக்கு எதுக்கம்மா மஞ்சள் குங்குமம் இதுவா இருந்தாலும் முதல்ல மங்களகரமா தான் ஆரம்பிக்கணும்னு எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க மங்களகரமா ஆரம்பிக்கணும்னு குழம்புலையும் மஞ்சள் குங்குமத்தை போட்டுடாத அப்புறம் குழம்பு துட்டுக்க முடியாது இட்டுக்கத்தான் முடியும் சரியா கேட்டுக்கம்மா அப்ப அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துடணும் அஞ்சரை மணிக்குள்ள காலக்கடன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அதாவது இன்க்ளூடிங் குளியல் புரியுதா விபூதி பட்டை போட்டுக்கிட்டு அஞ்சரை மணிலிருந்து எட்டரை மணிலிருந்து எட்டே முக்காலுக்குள்ள டிஃபன் அப்படிமா வரலன்னா அதையே மத்தியான சாப்பாட கையில குடிச்சுடு சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்ட உடனே 4:30 வீட்டுக்கு வந்துடணும் வந்த உடனே முகம் கால் கழுவிக்கிட்டு 5 மணிலிருந்து மறுபடியும் வயலின் வாசிக்கணும் 7 மணிலிருந்து வீட்டு பாடத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு எங்கூடவோ அல்லது வாத்தியார் கூடவோ படுத்துக்கணும் கூடவே வயலின் இருக்கணும் இதுல ஏதாவது கோளாறு பண்ணினான்னா மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் உங்க அம்மா வீட்டுக்குல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவன் தான் மகம் மாதிரி நடந்துக்கலாம் நீ அது மருமகம் நடந்துக்க என்னமா இது
கால டிஃபனியே மத்தியான சாப்பாட்டுக்கு கட்டிட்டேன். இப்படி எல்லாம் செய்யறத பார்த்து என்ன வில்லன் நினைக்காதங்க. ஒரு காசு நான் வில்லன் தான், ஆனா இப்போ ஒரு நல்ல தகப்பன். கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் மனோரத்னம், I have seen her photo in today's newspaper. ஏண்டு சாதாரணமா உன் போட்டோ பேப்பர்ல வருமா? உன் பையன் படா கிளாடிப்பா. போட்டோ பேப்பர்ல பார்த்ததுல இருந்து என் பொண்டாட்டி கிட்ட ஒரே சண்டை. இத்தனை காலம் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கீங்களா, உங்க போட்டோ என்னைக்காவது பேப்பர்ல வந்திருக்கான்னு கேட்டா. சார் உங்க பொண்டாட்டி பரவாயில்ல, காலையிலேயே என் பொண்டாட்டி என் பசங்களை எழுப்பி கையில தாலியை கொடுத்து போங்கடா வெளியேட்டா.
செவிக்கு உணவில்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். சாப்பாடு அப்புறம் தாலி கட்டின அன்னைக்கு நடந்தது என்ன? தாலி கட்டினதுக்கு அப்புறம் மாலை மாத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மொய் எழுதினாங்க. ஆனா எனக்கு தான் யாருமே எழுதலடா. அதுதான் இப்ப மொத்தமா எழுதிட்டமே. மொய் எழுதினாங்க, நலங்க வச்சாங்க, சாப்பாடு போட்டாங்க, மாலை மாத்தினாங்க, இதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்க? அத கேட்டாங்க. அதாவது ஆஃப்டர் 10 பிஎம் 10 மணிக்கு மேல பஸ் ஸ்டாண்ட்லதான். ஐயோ பஸ் ஸ்டாண்ட்லயாண்டி? ஆம்பளை பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, உங்களுக்கு என்ன வேலை? போங்களா. ஆம்பளை பசங்க எல்லாம் சேர்ந்து பொம்பளை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன? இந்த வருஷம் நீ பெயில் தான். சார் தான் போடா, பாஸ் ஆனா காலேஜ், ஃபெயில் ஆனா மேரேஜ். தாதா நீ சொல்லுமா? சும்மா ரமதான், அவன் அவன் வயிற்று வச்சு இருக்கிறான், சொன்னா வைக்க கேடு. இன்னும் நான் கல்யாணம் பண்ண மூஞ்சிய பாக்கல தெரியுமா? என்னது மூஞ்சிய பாக்கலையா? நீ ரொம்ப கஷ்டம். ஏய் வாங்கடா, இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? பூ வைக்கிறது இல்ல. இப்ப மணி என்னாச்சு? 5:30. ஸ்கூல் எத்தனை மணிக்கு விட்டாங்க? 4:30. வாத்தியார் எத்தனை மணிக்கு வந்தாரு தெரியுமா? அவர் டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாரு. அடே, டீ சாப்பிட்டு வரலான்னு தான் வந்தேன். நான் டீ சாப்பிட்டு முடியறதுக்குள்ளார பெல் அடிச்சிருச்சு. இவனை பத்தி கேட்டா இவன் என்ன பத்தி சொல்றான்? எதுக்கப்பா, நான் வந்த வேலையை முடிச்சிட்டு போறேன். ஏன் இந்த டிஃபன் பாக்ஸ் போடு. எதுக்கு டிஃபன் பாக்ஸ்? இவருது சும்மா சொல்லக்கூடாது. காலையில மருமக இடிச்சு விட்டு கொடுத்தா சும்மா மல்லிப்பூ மாதிரி இருந்தது. மல்லிகை பூவா? இல்ல. ஆமா மாமா, இது திறக்க முடியல. அப்பா கொடுங்க, நான் திறந்துறேன். தயிர் தானே வாங்க போறேன், அவன் திறந்துக்குவான். திறக்கிறானுங்க ரெண்டு பேரும். இந்தா உன் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ. ஏடா பொண்டாட்டிக்கு தானே வாங்கிட்டு வர, அது ஏன் பதுக்கி பதுக்கி கொண்டுட்டு வர, பகிரங்கமா கொண்டுட்டு வர்றது? இந்தாப்பா இவனுக்கு அரங்கேற்றபடி எப்ப வச்சிருக்க? ஒரு 6 மாசம் தள்ளியே போடு. தெரியும் நீ அப்படியாப்பட்ட பையன் இல்ல. இதே வேற ஒரு பையனா இருந்திருந்தான்னா
அவன் அப்ப முன்னால நான் மல்லிகைப்பூவ திறந்து காட்டினதுக்கு அவன் மனசுலயே கரங்கரன்னு வச்சிருந்து என்ன பழி வாங்க சதி செய்துகிட்டு இருப்பான். ஆனா நீ அப்படி இல்ல. ஏன்னா நீனுடைய சிஷ்யன். என்னடா சத்தத்தைய காணோம்? மனசே சரியில்லை சார். அது எப்படி சரியா இருக்கும்? அலை எப்ப ஓயறது, தலை எப்ப குளிக்கிறதுங்கிற மாதிரி நீ எப்ப அரங்கேறது, உனக்கு எப்ப அரங்கேற்றபடி நடக்கிறது, அதுக்குள்ளார என்னதான் நடக்குமோ? காலையில பேப்பரை பார்த்தேன், கொடி டப்பாக்குள்ளார வெடிய வச்சு 14 பேர் செத்துருக்கிறாங்க. அதுல 2 பேரும் தம்பதிகள். சார், இந்த வெடி வைக்கிறவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட, நினைக்கிறதுக்கு என்னடா இருக்குது? இவங்க எந்த அளவுக்கு அவன் வயத்தறிச்சல கொட்டியிருந்தா அவன் இவங்களுக்கு வெடி வச்சிருப்பான்? குற்றவாளிகளை பத்தி சிந்திக்கிறத விட அவன் ஏன் குற்றம் செய்தான்னு சிந்திக்கிறதா புத்திசாலித்தனம். அங்கதான் நான் வாத்தியார். ராதா, அந்த பிடியில் எடுத்து நீ வாசி. உனக்கு அரங்கேற்றம் எப்ப வச்சுக்கலாங்கிறத நான் சொல்றேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா பரிசையில ஒண்ணுமே எழுதாம வெள்ள பேப்பரை என்கிட்ட வந்து கொடுப்ப? அறிவு இருக்குதா? அது இல்லாதனால தான் சார் வெள்ள பேப்பர் கொடுத்துருக்கேன். சரி, நீ பாஸ். ரொம்ப நன்றி சார். ஏய், நான் சொல்றதே கேளுடா. தெரிச்சு போன முந்திரி கொட்டை, நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். கிளாஸ்ல ஒரு பையல நிக்க வச்சு திருக்குறள் ஒண்ணு கேட்ப, அவனுக்கு தெரியாம திருப்பு திருப்புன்னு ஒழிப்பான். நீ எழுந்திருக்கிற டனா 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 அடிச்சு விட்டுற. அவனுக்கே தெரியாது, எனக்கு எப்படி சார் தெரியும்? ஆனா மடையா, நான் சொல்லித்தாரண்டா. யார் சார் அந்த பையன்? ராதா. என்ன சார்? வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் 12வது குறளை டனான்னு சொல்லு. சார், நீங்க தமிழ் வாத்தியார் இல்லையே? ஆனா நான் வகுப்பு வாத்தியார். எல்லா பாடங்களிலும் கவனம் செலுத்த வகுப்பு ஆசிரியருக்கு உரிமை உண்டு. தெரியுமா? தெரியாது. தெரியாதா? இல்ல சார், குறள் தெரியாதுன்னு சொன்ன. அதுதான் எனக்கு வேணும். நடராஜா, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மலை. பதில் சொன்னவன் பதில் சொல்லாதவன என்ன செய்யணும்? டனால்னு குட்டணும். அப்பா புள்ளையாரப்பா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த நடராஜன் இந்த பக்கமா தான் பந்து விளையாட்டு வருவான். இன்னைக்கு அவனை இதே பக்கம் வர வச்சிருக்கேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
சார், இனிமே நாங்க சண்டையே போட்டுக்க மாட்டோம். தயவு செஞ்சு டிசி கொடுத்துடாதீங்க சார். சார், இப்படித்தான் சொல்லுவானுங்க. இவங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தனான் ரிசீட்டை கழிச்சிருக்க. சார் சார், வேணாம் சார், உங்க காலில் விழுந்து கட்டுக்கிற சார். சார், நான் இவனை மாதிரி பேச்சுலர் இல்லை சார், உங்களை மாதிரி குடும்பஸ்தர். டிசி குடிச்சு என்னை வீட்டுக்கு அமிச்சிங்கன்னா என் பொண்டாட்டி என்னை மதிக்க மாட்டேன் சார். என்ன செய்யணுங்கிற எனக்கு தெரியும். மிஸ்டர் தங்கப்பன், என்கிட்ட ஏன் சார் கொடுக்குறீங்க? நீங்களே அவங்க கிட்ட கொடுங்க. அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஒரு வாரத்துக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சார் கால வந்து மன்னிப்பு கேளுங்க. என்ன தப்பு பண்ண? ஏன் கேட்க மாட்டீங்க? நான் பிறந்த நேரம் அப்படி. அதான் நீ பிறந்தன்னைக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேனே. இன்னைக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கங்க. எதுக்கு? இன்னைக்குதான்ப்பா என் பிறந்த நாளே. டேய், ஒருத்தன் பிறந்த நாளே அவனையும் சொல்லி இருக்கப்பட மற்றவங்க சொல்றதாண்டா பெருமை இருக்குது. தாத்தா படத்தை பார்த்து, தாத்தா தாத்தா என் பிறந்த நாள், இந்த நாடை கொண்டாடுற அளவுக்கு அவர் பெரிய பயணம் எடுத்துவானாகனு வேண்டிக்கிட்டு நல்ல நாளும் அதுவுமா பயணம் எடுத்து பாசி. இன்னைக்கு வேண்டாம்பா. ஏண்டா? இதே நாள்ல தான் தாத்தாவும் செத்துருக்கிறாரு. தகுதி அடிப்படையில ஹெட்மாஸ்டரானா அறிவு இருக்கும், சிவாசில எச்சம்மானா சின்ன புத்தி தானே இருக்கும். சண்டை போட்ட பசங்களை கண்டிப்பான்னு பார்த்தா சஸ்பெண்ட் ஆர்டர் என் கையிலேயே கொடுக்கறான். எங்க நான் ஹெட்மாஸ்டர் ஆயிடுவேணும்னு பொறாமை பொறாமையை திருப்பி போட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியல. நீ எப்பமா வந்த? இப்பதான் சார். என்ன விஷயம்? இல்ல, ஒரு விசேஷம். யாருக்கு? உங்க மாணவருக்கு. அதாவது உன் கணவருக்கு? ஆமா, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால கேக் வெட்டுறதுக்கு பதிலா என்ன வெட்டுறேங்கிறான். அவரு மனசுல என்ன நினைச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல சார். ஆனா என் மனசுல ஒரு ஆசை. ஏன், நீயே வெட்டிடுறேங்கிறியா? அது இல்லைங்க சார், கல்யாணம் ஆனதுல இருந்து பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல நான் அவருக்கு எதுவுமே செஞ்சதில்ல. அதனால அவர் மனசு சந்தோஷப்படும்படியா ஏதாவது பிறந்த நாள் பரிசு வாங்கி கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். வாங்கிட்டியா? அதுதான், என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியல. அவர் உங்க மாணவர். ஒரு ஆசிரியருக்கு தான் மாணவரோட விருப்பு வெறுப்பெல்லாம் தெரியும். நீங்களா பார்த்து ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க. ஏன், எனக்கு வேற வேலை இல்லையா? உங்களுக்கு வேலையில இருந்து சாசிட்டாங்களே. யார் சொன்னது? எங்க ஹஸ்பண்ட். புருஷனுக்கு பொண்டாட்டியோட பிறந்தநாள் பரிசு. குள்ளமா இருக்கிறத குத்தி காட்டுறதுக்கு ஹைல் ஷூ, நான் கருப்பா இருக்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி, பத்தாத்துக்கு என் பாடியை டெவலப் பண்ண பாடி பில்டிங் ஸ்பிரிங். பொம்பளைங்களே இப்படித்தான், புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்குவீங்க. வர்ற புருஷன் எப்படி இருந்தாலும் அவனை இப்படி துன்புறுத்துவீங்க. என்னடி நியாயம்? அழகு என்ன அழகு? கருப்பா இருக்கிற காதல் பண்ணலையா?
சப்பமுக்கு சைனாக்காரன் கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல குள்ளப்பட்ட ஜப்பான்காரனா குழந்தை குட்டி பத்துக்கலையா? இவங்க எல்லாம் அழகிய பார்த்தாங்க இல்ல மனசு என்ன மாதிரி இலகிய மனசு ஓ மனசுல கிறதுல அப்படி வெளிப்படையா காமிச்சிட்ட. ஆனா என் மனசுல எனக்கு வர பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? ஜோ நெருப்பும் பத்திக்குதுன்னா அதுக்கு காத்தாவது காரணமா இருக்கும். நீங்க என்ன காரணம் சொல்லப் போறீங்க? மழை தான் பா காரணம். அடி செருப்பால இனிமே மழை மின்னலின் தலையில இடி போட்டுடாத. இங்க பாருமா, அவ மேல எனக்கு எப்பவே நம்பிக்கை இருந்தது இல்ல. உன் மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இல்லீங்க மாமா, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கறேன். சொன்னா போதாது, சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்க ரெண்டு பேர் மனசுல இனிமே இது மாதிரி எண்ணமே உதயமாக கூடாது. ஏய் டிக்கெட் கிடைச்சிருச்சுடா உனக்கு. எவ்வளவு? 290 ₹8. 8 ரூபாய்க்கு இதுல விஷயம் இருக்குமா தம்பி? விஷயம் என்ன? விசேஷமே இருக்கு இதுல. என் வயசுக்கு நானே 4 தடவை பாத்துருக்கேன். பாத்துக்கேன். யாரே சொல்றாரு? வா.
ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. கொஞ்சம் யோசிச்சு பார், உன் கல்யாணம் நின்று போன அன்னைக்கு நான் மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டலன்னா என்ன ஆயிருக்கும்? என்னோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன் மூஞ்சிய கூட பார்க்காம தாலி கட்டினே. அதுக்கு நீ கொடுக்குற அன்பளிப்புக்கு ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. இல்லைங்க சத்தியமா. சத்தியமாவது பத்தியமாவது நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன்? மத்தவங்க மாதிரி பணம், டிவி, நகை, ஸ்கூட்டரா? இல்லையே, சராசரி புருஷம் பொண்டாட்டி வாழ்க்கையில தினம் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண சந்தோஷ நிகழ்ச்சி. ஆனா இதுக்கு நீ என் கண்ணத்துல என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா? மன்னிக்கிறதுக்குன்னு சில தவறுகள் இருக்கு, மன்னிக்கிறதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க. ஆனா பொண்டாட்டிங்கிறவ மன்னிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவ. ஒரு புருஷங்காரன் பொண்டாட்டி முந்தானியே புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான்னா அது அவன் மேல அவன் வச்சிருக்கிற அதிகமான ஆசைய கவர அடங்கி நடக்கிறதா அர்த்தம் இல்ல. அடங்கித்தான் நடக்கிறான்னு பொண்டாட்டி நினைச்சா அது புத்திசாலித்தனம் இல்ல, பலவீனம். உலகத்திலேயே நீ ஒருத்திதான் பொம்பளை நான் நினைச்சிருந்தேன் பாரு. என்ன சொல்லணும், வீட்டு சாப்பாடு உடம்ப கெடுக்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரத்துல உடனே கிடைக்கக்கூடியது ஹோட்டல் சாப்பாடுங்கிறது எனக்கு தெரியும். என்ன பாக்குற? நான் இப்ப ருசிக்காக ஹோட்டலுக்கு போல, பசிக்காக போறேன். என்னங்க நான் சொல்றதை கேளுங்க. நீ சொன்னதை இவ்வளவு நாளா நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நான் சொன்னதை நீ என்னைக்குமே கேட்டதில்ல. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, காசு கொடுத்தா என் பேச்ச கேக்குறதுக்கு எத்தனையோ பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னு. நான் வர்றேன். ஏன்பா, உன் மூஞ்சியை நான் பார்த்துக்கிட்டு என் மூஞ்சியை நீ பார்த்துக்கிட்டு தான் என்ன ஆவறது? சொன்னா நம்ப மாட்டேன். அதோ கல்லாவில் வத்தலா ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு. ஒன்னாம் கிளாஸ்லேருந்து ஒன்பதாம் கிளாஸ் வரலாம் என்கிட்ட படித்தவன் தான். உங்ககிட்ட படித்தவன்லாம் ஒயின் ஷாப் தான் விற்பான் போல இருக்கு. ஏன், உன் பையனும் தான் என்கிட்ட படிக்கிறான்? யோ, என் பையனை பைனிஸ்ட் ஆக்க போறதில்ல, பயலினிஸ்ட் ஆக்க போறேன். சார், சார், நீங்க ரெண்டு பேரும் கடைக்கு வர வைக்கப்படுறீங்கன்னு முதலாளி இதை என்கிட்ட கொடுத்தேன் சார். எவ்வளோடா அது? எல்லாருக்கும் 35, உங்களுக்கு 30. சரியா இருக்குமா? போட போட. பையன் நல்ல பையன்ல? இவனு என்கிட்டதான் படிக்கிறான். ஏமா அழுதுகிட்டு இருக்க? அவரு என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டாரு மாமா. கோச்சிட்டு போயிட்டானா? எதுக்கு? அவர் ரெண்டு தொட வந்தாரு. நான் சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொன்ன, அதனால என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, கரும்பு வீட்டுல இருக்கும்போது இரும்பு எவ்வளவு தூரம் போயிடும், சீக்கிரமா திரும்பி வந்துடுவான். இல்லைங்க மாமா, அவரு கரும்பு கடையிலயே வாங்க போயிட்டாரு. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டானா? இது சரிப்பட்டு வராது. சத்தியத்தை மீறானா சாந்தி முகூர்த்தத்தை சீக்கிரமா வைக்கிறதா நல்லது. உங்க பையன் தானே ராதா? ஆமா. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்? ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க பையன் ஒரு மாதிரியான வீட்டுல காலிங் பெல் அடிச்சிருக்காரு. Thank you.
பையனுக்கு எப்படி இருக்கு? இது வரைக்கும் ரெண்டு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, ரத்தம் நிக்கவே இல்ல. இப்ப மூணாவது தடவை கொண்டு போயிருக்காங்க. இதுல பொழைச்சா மறுபிறப்பு. யாரும் சுத்தமில்ல, நல்ல ரத்தமில்ல, சொன்னா குத்தமில்ல பாரு. தானே வந்தவங்க, தானம் செஞ்சவங்க, சொந்த பந்தமில்ல யாராரோ. மாமன் கண் மூடிக்க, மயில் தத்தளிக்க, சாமி ஒன்னாலதான் ஆகாதோ. மயங்குறப்போ யங்குறப்போ கலங்குறப்போ அஞ்சு கிடக்குது நெஞ்சம் துடிக்குது. ஒன்ன விட்டா யாரும் இல்ல சாமி, இந்த உசுர கொஞ்சம் வாழ வச்சு காமி. தாய போல கூப்பிடாம வாணி, ஒரு தாலி பிச்சை கேக்குறப்போ தானி. யாரும் இல்ல சாமி, இந்த உசுர கொஞ்சம் வாழ வச்சு காமி. தாய போல கூப்பிடாம வாணி, ஒரு தாலி பிச்ச கேக்குறப்போ தானி. கண்ணு பார்க்காமலும் காது கேட்காமலும் கோயில் கொண்டதெல்லாம் ஒன்ன விட்டா யாரும் இல்ல சாமி, இந்த உசுர கொஞ்சம் வாழ வச்சு காமி. தாய போல கூப்பிடாம வாணி, ஒரு தாலி பிச்ச கேங்குறப்போ தானி. Thank you.
No problem. Everything is all right. யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். நீங்களா வந்துருங்க வாங்க. என்னமோ எங்க வீட்டுக்கு இதுதான் மொத மொத வர்ற தந்தி மாதிரி இல்ல பதற இது மாதிரி தந்திய எத்தனை பாத்திருக்கேன் தெரியுமா சரி சரி குடுத்துட்டு போ எவ்ராதி ராத்திரில தொந்தரவு பண்றது தெரியுமா நீங்களாவது சொல்லுங்க வந்திருக்கிறது தந்தின்னு தந்தியா நான் என்னமோ லட்டரோ கடாசியோ பயந்தே போயிட்டேன் நீ வந்து படுமா விடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாந்து குடுக்கலாம்ல ராத்திரில வந்து தூக்கத்தை கெடுக்கானுவ அவன் தூக்கத்தை கெடுக்கிறானோ இல்லையோ நீ ஆட்டத்தை கெடுக்கிற சீட்டை போடு ஏக்கா ஏ மீரா அந்த தந்தி எப்படி கொடு எந்துக்கு மாப்பிள என்னதான் நம்மள வாழ்த்தி தந்தி கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் உனக்கு உருவம் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து எத்தனை மாசம் ஆகுது அடுத்த ராத்திரில மாப்பிள்ள தந்தி கொடுத்திருக்காருன்னா என்ன அர்த்தம் நம்ம பொண்ணு வாந்தி எடுத்திருப்பாடா அதனாலதான் காலையில நல்ல நேரம் பார்த்து பெரியவங்க யாரையாவது கூப்பிட்டு அவங்க கையில கொடுத்து பிரிச்சு படிக்கலாமேனு பத்திரமா வச்சிருக்கேன் ஏக்கா உண்மையிலேயே நீ ஒருத்திதாக்கா நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையே காப்பாத்திட்டு வர்ற புரிஞ்சா சரி முட்டை சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா இருக்கேன் இல்ல உங்க பசங்க முட்டை போட்டதுல இருந்து நீ நல்லா இருக்க தம்பிகளா உங்க பேர் என்ன ஏழுமலை பெருமாள் சீனிவாசன் வெங்கடேசன் சீக்கிரமா நீங்க நல்லா எழுதுவீங்க எழுதியாச்சா எழுதியிருக்கேன் டாக்டர் எத்தனை தடவை 108 தடவை நான் சொன்னது 1008 தடவை கை வலிக்குது டாக்டர் கை வலி பார்த்தா கால் வலி போகாது மேன் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுறதுக்கு கை வலிக்குதுன்னா அப்புறம் பகவான் எப்படி உன கால் வலி சரி பண்ணுவார் சரி டாக்டர் நெக்ஸ்ட் டாக்டர் எனக்கு என்னதான் வேதனை மறத்திட்டீங்களே நீ நியாயமா நான் மறைக்கல மேன் வியாதி தான் உன் உடம்புல எனக்கு தெரியாம மறைஞ்சுகிட்டு இருக்கு ரத்தம் கொடுத்தாங்களா கொடுக்கல டாக்டர் நான் தான் எடுத்தேன் என்னது ரத்த வாந்தி வெரி குட் இதைத்தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் டாக்டர் இப்பதான் உனக்கு என்ன வியாதின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு ஐல் ஸ்டார்ட் தி மெடிசன் என்னப்பா அது மூஞ்சிய தேய்ச்சி குளிக்கிறியா இல்ல பொறாண்டி குளிக்கிறியா குளிக்கிறதே இல்ல டாக்டர் அதுதான் தப்பு முதல்ல குளி முத முதல்ல குளிக்கும் போது சபரிமலைக்கு போய் பம்பையில குளி அப்புறம் பம்புல குளி ராதா ராதா இன்னைக்கு நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அத நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் உடம்பு என்ன பாட்டி உடம்பு நல்ல மீன் கறி முட்டைன்னு ஆக்கி போட்டா உடம்பு குதிந்துடுது உள்ளாண்டா கண்ணை முடிச்சுட்டான்ல எனக்கு பாலும் பழமும் சாப்பிட்ட மாதிரி ஏன்டா தம்பிடு அக்கா மாப்பிள்ள தம்பிடு ஏன் வேலையை தாண்டி குதிச்சதுன்னு அடுகு அவன் அடகு வைக்க போகலீங்க அடகாக்க போனான் யோ
உனக்கு எப்போ எது பேசுறதுன்னு தெரியாதியா? ஆமா, உனக்கு மட்டும் எப்போ எதை பேசுறதுன்னு தெரியுமா? தள்ளி தள்ளி வச்ச பையன் ஒரே அடியா துள்ளிட்டான். மகனையும் மருமகளையும் பிரிச்சு வச்சோம், என் மனசாட்சி என்ன கொல்லுதியா? பிரிச்சு வச்சீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப நடந்ததுதான் கொடுமைன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பெரிய கொடூரமே நடந்திருக்குதே. சின்ன சிறு சிங்களை பிரிக்கலாமா? ஏன் ஊர்ல ஜருகுதப்பா அக்கிரமா? இந்தாமா திட்டதுதான் திட்டுற, தமிழ்லயே திட்டு. நேனு திட்டலதே, வாண்டல் சேசி பெட்டலதே. ஆஸ்பத்திரில இருந்து வர என்னப்பா விஷயம்? இன்னும் எத்தான் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. எங்க மாப்பிள்ளைக்கு இல்லாத ரத்தமா? உப்பு காரம் எல்லாம் கம்மியா போட்டு கொண்டாந்து சொன்னது ஆட்டு ரத்தம் இல்ல, மனுஷ ரத்தம். ஐயோ, மாப்பிள்ள மனுஷ ரத்தம் எல்லாம் கேக்குறாரே! இது மருந்தால சரியாகிற வியாதியே இல்ல, மந்திரத்துல தான் சரியாகணும். ரத்தம் எல்லாம் கேட்டா ரத்த காட்டேரியோட சிலுமிசந்தான். நீங்க கொடுத்த மருந்து எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு, என்ன வந்து காப்பாத்துங்க டாக்டர். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பாக்க பாக்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல. என்ன எங்க கலாட்டா? ஆட்டு ரத்தம் கொடுத்து சாப்பிட சாப்பிடுன்னு தொந்தரவு பண்றாங்க சார். உங்களை யார் ரத்தம் கொடுக்க சொன்னது? நீங்க தானே டாக்டர், பிள்ளைக்கு ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சீங்க. கூட இருந்தவங்க எல்லாம் நழுவிட்டானுங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கேன், இப்ப இப்படி கேக்குறீங்களே? கொண்டாங்க. நீங்க உடம்புல இருந்து 4 பாட்டில் ரத்தம் எடுக்கலாம். ஒரு பாட்டில் 10 ரூபாய், மெனிக்கு 40 ரூபாய் கொடுப்பாங்க. ஐயோ, என் உடம்புல இருந்து 4 பாட்டில் ரத்தம் எடுப்பாங்களா? ஒரு சொட்டு ரத்தத்தை நான் கண்ணால பார்த்தாலே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். கவலைப்படாதீங்க, மயக்கம் மருந்து கொடுத்து தான் அறுப்பாங்க. அறுப்பாங்களா? நான் மாட்டேன். ஐயோ ஐயோ, நான் மாட்டேன், நான் மாட்டேன். சுந்தரம், ஹவ் ஆர் யூ? ஏன் டாக்டர், எனக்கு ஒரு பாட்டில் ரத்தம் தரேன் சொல்லிட்டு ரமாலா ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இது நியாயமா? நர்ஸ், 4 பாட்டில் இல்ல, 5 பாட்டில். இதுவா? அப்பா, ஒரே பூபதி,
வெறும் கஞ்சி வெங்காயமே குடுத்துக்கறாங்க சார். கஞ்சி வெங்காயமா? இந்தாமா கஞ்சியோட நிறுத்து. அப்ப வெங்காயம் அது ரொம்ப ஆபத்து. ஏண்டா உடம்பு சரியா வர வரைக்கும் கொஞ்சம் வாய கட்டி வைய. நாக்கே செத்து போச்சு சார். உடம்பு சரியில்லாத நீயே நாக்கு செத்து போச்சுன்னு தெரியல. இத பார், இந்த பொண்ணு ஒரு பாவமும் அறியாதது. உனக்காக வாய கட்டி நீ குடிக்கிற கஞ்சியே குடிச்சிட்டு வருதே, இதுக்கு என்ன சொல்ற? ஏமா வீட்டு வீட்டுக்கு போனியா? நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் நீங்களாவது சொல்லுங்க. போமா, குடிச்சு குடிச்சு துணியை மாத்திட்டு வா. அவனை ஏமா பாக்குற? நான் தான் சொல்றேன்ல, போ சொல்லி தலையாட்ட. ஏண்டா பொண்டாட்டிய பக்கத்துல வச்சிருக்கியே, ஏதாவது பம்பு வந்துட போதுரா? எனக்கு அதான் சார் பயமா இருக்குது. சார் எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு பாடத்துல தான் சந்தேகம்னா பாடகிரின் சந்தேகமா? ஆமா சார், கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்க புருஷன் பொண்டாட்டி எப்படி இருந்தோம் உங்களுக்கே தெரியும். ஆமா, அதுக்கு என்ன? ஏன் சார், அடிப்பட்டதுல ஏதாவது முக்கியமா நரம்பு கட் ஆயிட்டு இருக்குமா? நியாயமான சந்தேகம். ஆனா இதுக்கு பதில் சொல்ல நான் சயின்ஸ் வாத்தியார் இல்லையே. ஆனா நீங்க எனக்கு கிளாஸ் வாத்தியார். மாணவனோட எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைக்க வேண்டியது ஒரு வகுப்பாசிரியருடைய கடமை இல்லையா? உண்மைதான். இத பத்தி யாருகிட்ட கேக்குறது? டாக்டர் கிட்ட தான் சார் கேக்கணும். கரெக்ட். இப்போ போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சார் நீங்க வந்து சொல்ல போற பதில தான் சார் என் எதிர்காலமே இருக்கு. சீச்சி, ஏன் இப்படி மனசை போட்டு குழப்பிட்டு? நீ சும்மா இரு, எல்லாம் டீட்டெயிலா கேட்டுட்டு வந்துடுறேன். படுங்க. எங்கெல்லாம் வலி இருக்கு? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப முக்கியமான நரம்பு கட்டாயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்தது? சந்தேகம் வந்தது என்னமோ உண்மைதான், ஆனா நரம்பு கட்டானது எனக்கு அல்ல, என் சிஷியனுக்கு. சிஷியனா? எந்திரியா, யார் அவன் சிஷியன்? அந்த கடைசி பெட்டில் படுத்திருக்கானே ராதா. ராதாவா? பின்னாடி பத்து புள்ள பெத்துக்குவா போதுமா? Thank you.
இதோட 40 தடவை சொல்லிட்டேன், 4 மணிக்கு தான் உள்ள அனுப்புவேன். போமா. வெளியூர்ல இருந்து வந்திருக்கப்பா, ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிரனே. பாத்துட்டு போயிரறியா? உள்ள என்ன எக்ஸிபிஷனா காட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்துட்டு போறதுக்கு? போமா. அவர் மட்டும் போறாரே? அவரே போறாரா? அவரே டாக்டருக்கு சோறு எடுத்துட்டு போறாருமா? அப்படின்னு நீ சொல்ற ஜோபில ஏதோ போட்டுட்டு போனாரு. டோக்கன் போட்டுட்டு போறாரு. இதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? என்ன நீ அடிக்கடி என்ன கிளாஸ் பண்ணிட்டு இருக்கற? இந்தா உன் பேஷண்ட் பேரை சொல்லு. இப்பவே டாக்டருக்கு சொல்லி டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஐயோ வாண்டாப்பா, இப்பதான் ஏதோ மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு தேறிக்கிட்டு வருதான். நீ வேற எதையாவது பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. கொஞ்சம் பெரிய மனசு வையப்பா. பெரிய மனசு நீ வைக்கணுமா நான் வைக்கணுமா? உங்களுக்கு எல்லாம் என்னதான் சிக்னல் கொடுத்தாலும் புரியாதுமா? நீ எல்லாம் 4 மணி கேஸ் தான், இடத்த காலி பண்ணி ஏன் நிக்கிறப்போ? சொன்னாரு இந்த படுபாய் உள்ள விட மாட்டேங்கிறான். அத கொஞ்சம் குடுமா. எத? அந்த டெஸ்டுக்கு வச்சிருக்க கக்கூஸ் ஒண்ணு கரெக்டா. உங்களுக்கெல்லாம் லேட்டா தான் உலகம் புரியுது. வெரி குட், வெரி குட், கீப் இட் அப். வாட் அபவுட் பிபி? நார்மல். நார்மல், வெரி குட், வெரி குட். பல்ஸ்? 72. 72? வாரே வா. நான் சொன்ன மாதிரி ஆன்டிபயாடிக் மருந்தெல்லாம் கொடுக்குறீங்களா? நாளையில இருந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். ஏ? நாளைக்கு தான் நல்ல நாள், வளர்ப்பிறை. வாட்? யார் மணி? யார்? புள்ளையாண்டா, நம்ம மருமவ புள்ள. மருமவ புள்ளையாவது மண்ணாங்கட்டியா இருப்போம். பெரிய டாக்டர் கிட்ட இந்த மாட்டை வைக்க பாக்குறியா? இல்லப்பா, சும்மா பாக்கலாம். போனா போகுதுன்னு ரத்தம் எடுக்க விட்டு தப்பா போச்சு. இன்னைக்கு எடுக்க போறியா? இல்ல, உன் கண்ணை நோட்டு போறேன். ஐயோ, என் கண்ணு ரொம்ப சின்ன கண்ணுப்பா, உன் கண்ணு தான் பெருசா இருக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு தான் இன்னைக்கு டிமாண்ட். அவுட். மனசு கேக்கலையே, இப்படி ஆஸ்பத்திரியே ஊடுன்னு கிடக்குறானே. இவன் எப்ப உடம்பு தேறி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெத்துக்க போறானோ? குழந்தை குட்டியா? உயிர் நிலையில அடிபட்டு இருக்குது, அவன் பொழைச்சதே பெரிய விஷயம். இதுல குழந்தை குட்டி வேற பிறக்குமா? நல்ல ஆளுமானி. நாளைக்கு பூட்டான் குழுகளுப்பா.
ரெண்டு ரூபாய்க்கு 7 லட்சம் நாட்டுல எவன் தருவான்? நான் தர்றேன், வாங்கிக்கங்க. அட வாங்குங்கப்பா. ஒரு ரகசியம் சொல்லிட்டா, அல்லா லட்சியான நம்பர் ஒட்டுமொத்தமா நம்ம கையில வந்து மாட்டிச்சு. வாங்குங்கப்பா. அட கடவுளே, யாருக்குமே லட்சாதிபதி ஆகணுங்கிற ஆசையே கிடையாதா? ஏமா உனக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி உன்னை பெத்து வளர்த்தேனே நன்னை உடிச்சேசி பையவே. இத்தனை நாள் நன்னை விட்டுட்டு வச்சிடுறா போத்தீவி. ஏடா பூபதி, ஏமிதி அநீதி? டாக்டர் சீட்ல 2 லட்சம் ரூபாய் விழுந்து எங்கேயும் செட்டில் ஆகி பூட்டேன் நினைச்சா பூட்டான் பூட்டான்னு ஏழை விட்டுக்கிட்டு இருக்க. ஏமாக்கா ஏமிதி, அதான் உன் பையன் கிடைச்சிட்டான்ல, அவனை திருத்தறதை விட்டுட்டு தேம்பி தேம்பி அழுகிற. ஐயோ நான் அதுக்கு அழுகலப்பா. இந்த பாவி பயம் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருந்தா இந்த வில்லங்கம் எல்லாம் நடந்திருக்குமா? ஏமா ஏமா, இது அது பெரிய கதை. நீ கேட்டீங்கன்னா மறுபடியும் ஓடி போடுவேன். இந்த பாரு, இவன் மறுபடியும் ஓடி போகாம இருக்கணும்னா நான் சொல்றபடி கேளு. ஒண்ணு, இவனை ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டவை. அப்படி இல்லன்னா ஒரு பொண்ணையாவது இவன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். அப்பத்தான் நம்ம குடும்பத்துல இவன் மூலியமாவது ஒரு வாரிசை பார்க்க முடியும். இதெல்லாம் விட ராத்திரி 12 மணிக்கு ஒண்ணு வாசிக்கிறான் டாக்டர். அத கேட்டா என்னன்னு சொல்றான்? ஒப்பாருங்கிறான். ஆல் ரைட், உங்களை தனித்தனி வார்டுக்கு மாத்த முடியாது, பட் அவனை தனியா ஒரு ரூமுக்கு மாத்திடுறேன். இதான்பா அவன் ரூமு. இனிமே உன் ஆட்டம் பாட்டம் எல்லாம் இதுக்குள்ளேயே வச்சுக்க. யாரையும் தொந்தரவு பண்ணாத. எதனா தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, நான் வர்றேன்.
தேறி போச்சு. நானும் நீயும் தூரதேசமாக வாழ்ந்ததென்ன ஆறுமாசமாக ராஜனுக்கு எந்த ராணிதான் ஆனா சந்நியாசி பொறுக்க முடியல இனி அடக்க வழியில் போதும் வனவாசம் போச்சே பல மாசம் உரம் தொடங்கல அத இரவும் நடக்கல சோடி சேரத்தான் வாடினேனே சோகப்பாட்டு தான் வாடினேனே வேலை வந்துருச்சு இப்ப நீ நானும் ஜோயிட் பாட வேகம் வந்துருச்சு வாலிபம் போகும் நாடகம் ஆட வேணும் உடம்பு இப்ப தையல் பிரிக்கல அதுக்குள்ள உங்களுக்கு மையல் கேக்குதா இதென்ன மிஷின் தையல் நினைச்சீங்களா கொஞ்சம் மிஸ் ஆனா உயிரே போயிடும் இப்ப இதனை அழிச்சா டாக்டர் கவலைப்படாத ஒரே ஒரு நூல் தான் கட் ஆயிடுச்சு நல்ல நேரத்துல டாக்கா போட்டுட்டேன் நல்ல மருந்து வாசனை வீசிட்டு இருந்த இந்த ஆஸ்பத்திரிய ஒரே பூனாத்த மடிக்க வச்சுட்டான் இதுக்கெல்லாம் ஆறு காசு கொடுத்தது நீயா இல்ல டாக்டர் எனக்கு இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது வார்ட் பாய் கிட்டயே வயலின் அடகு வச்சுதான் இதெல்லாம் வாங்கியிருக்காருன்னு இப்பதான் அதை மீட்டிட்டு வரேன் அதுக்குள்ள இவர் இந்த கூத்து பண்ணிட்டாரு அவ என்ன மாமனா மச்சானா இல்ல நம்ம ஜாதி கணமா பாதியில வந்தவதானே இப்போ அவன் நல்லா இருந்து நாம அந்த முடிவுக்கு வந்தோம்னா அது தப்புதான் இப்ப நீங்க யோசிக்கிற மாதிரி எங்களுக்கு நியாய தர்மம் மனசாட்சி எல்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாழாகிறதுங்கிறத யோசிச்சு பார்க்கும் போது இதெல்லாம் அடிபட்டு போகுது இல்ல புயல் அடிச்சு குடிச்ச போனா புது குடிச்ச போடுற பத்தி யோசனை பண்ணுமே ஒழிய போன குடிச்சை பத்தி வருத்தப்படக்கூடாது என்னன்னு நான் சொல்றது மாமா சின்ன வயசுல இருந்தே சிந்தாமணியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சிரிச்சு சிரிச்சு பேசுமே ஒழிய மனசுல இருக்கிற கவலையை மடார்னு உடைக்காது உண்மையிலேயே அது ஒரு குழந்தை மாதிரி அதுக்கு ஒரு குழந்தை பிறக்காதுன்னும் போதுதான் பம்பர் குழுக்கள்ல ஒரு நம்பர் மிஸ் ஆனது மாதிரி பகீர்னு மாமா இந்த பைய கிறுக்குத்தனமா பேசுறானு பாக்காதீங்க இவனை விட்டா உங்க மகளை ரெண்டாம் தரமா கட்டிக்க வேற ஒரு வயலும் கிடைக்க மாட்டான் அவனாவது அசல் இவன் சொந்தம் இல்லையா இப்ப நீ மட்டும் ஊனு தலையாட்டு உங்க அக்காவை சம்மதிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு இன்னும் வரைக்கும் கேக்குறமே அவரால் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பதில் சொல்ல முடிஞ்சதா மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா பேரப்பிள்ளைகளை பார்த்துட்டா எல்லாம் சரியா போயிடும்
நாட்டி இருக்கட்டு, உனக்கு கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் உங்க அம்மா கிட்ட இதை பத்தி உடனே தெரிஞ்சு வைக்காத. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சிந்தாமணி கழுத்துல நான் தாலியை கட்டின உடனே ஆறுதல் பரிசு தான் கிடைச்சது. சந்தோஷப்பட்டுக்கன்னு எங்க அம்மா கல்ல மடார்னு உழுந்துட மாட்டேன். கைகாலெல்லாம் நடுங்குதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெம்பா தான் இருக்குது. எது கேட்டீங்க? அடுத்த மாசம் அரங்கேற்றம் வச்சுக்கலான் இருக்கேன், அதுக்காக தான். சிந்தாமணி எங்க? ஏன் நான் ஆராத்தி எடுத்தா திருஷ்டி கழியாதோ? இல்ல, வீட்டுல ஒருத்தி அதுக்குன்னு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வீட்டுல அவ இல்லாததாலதான் சிரமமே. இன்னைக்கு ஆடி பிறந்திருக்குல்ல, அதனால அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆவணி 1ஆம் தேதி உனக்கு 2 அரங்கேற்றம், ஒன்னு பிடிலுக்கு, இன்னொன்னு நான் வாத்தியார் சொல்ல மாட்டேன். அவர் ஆஸ்பத்திரியிலேயே அவசரப்பட்டுட்டாரு. இந்த இளம் வயதில் இப்படி ஒரு சாதனை செய்த ராதா அவர்கள் இன்னும் மேலும் பல சாதனைகள் செய்து புகழ் பெற வேண்டி சங்கீத சிரோன்மணி பட்டத்தையும் வழங்கி நமது சங்கீத அகாடமி அவரை பாராட்டுகிறது. ஆ
கோ